Hi friends, welcome to Chellam Tips. Friends, in this video, we will use the waste mug. So, அடுத்து வந்து நமக்கு தேவையான அளவுக்கு க்ளே எடுத்துட்டு ரெண்டுமே நம்ம mix பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து ஃபுல்லா வந்து mix பண்ணிக்காதீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் mix பண்ணிக்கோங்க மத்தது வந்து அப்படியே இருந்துச்சுனா காயாம இருக்கும் சோ இப்போ கொஞ்சம் டால்கின் பவுடர் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சப்பாத்தி மாதிரி வளைத்து எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் அலுமினிய ஃபாயிலிங் எடுத்துக்கோங்க அலுமினிய ஃபாயிலிங் இல்ல வேற ஏதாவது பேப்பர் ஏதாவது வேணாலுமே எடுத்துக்கோங்க இந்த கப் வந்து கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் குண்டான சைஸ்ல இருந்துச்சுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சோ இது வந்துட்டு கொஞ்சம் இந்த மிடில்லாம் கொஞ்சம் உப்பலா இருக்க மாதிரி சுத்தி இருக்க நம்ம வந்து ஹார்ட் glue வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இத இது மேலே இப்ப நம்ம சப்பாத்தி மாதிரி வளைத்து எடுத்தோம் இல்லையா சோ அந்த க்ளே வந்துட்டு அப்படியே இது மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு இந்த கப் வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த க்ளே வச்சு கவர் பண்ணிடலாம் ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் எங்கங்க உங்களுக்கு பத்தலியோ அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் க்ளே வெச்சிட்டு கையில வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டணும் அப்படினாக்க நல்ல ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் உருட்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம ரிங் எல்லாமே போட்டுறோம் அப்படினாக்க அதெல்லாம் கழட்டிட்டு உருட்டுங்க சோ அது போட்டுட்டு உருட்டும் போது அங்கங்க வந்து அந்த அச்சி மாதிரி பதியுது சோ இப்போ அதையெல்லாம் கழட்டிட்டு நான் வந்து ஒரு அளவுக்கு ஸ்மூத்தா இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மக் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிட்டு சோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இத வைக்கும்மே நீங்க என்ன நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கெஸ் பண்ணிடுவீங்க சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அலுமினிய ஃபாயிலிங் எடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்ல வந்து இத ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல ஒட்டிடுறேன் ஒட்டிட்டு அது மேலே வந்து இத நம்ம ஒட்டலாம் இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க நம்ம வந்து ரொம்ப கியூட்டான ஒரு எலிஃபண்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த உடைஞ்ச மக்க பாக்கும்போது ஏன் வந்து எலிஃபண்ட் ரெடி பண்ணனும் அப்படினு தோணுச்சு அப்படிங்கறத எல்லாமே நான் வந்து இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன் சோ இந்த மக்க பாக்கும்போது இதுல ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கறது தான் தோணுச்சு அடுத்து எப்பவும் போல தான் நம்ம வந்து ஆன்லைன்ல ஏதாவது பாக்கும்போது ஏதாவது ஒன்னு வரும் இல்லையா சோ அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது அமேசான்ல ஒரு எலிஃபண்ட் வந்து வந்துச்சு நல்ல கியூட்டா இருந்துச்சு அதுல வந்துட்டு நம்ம குட்டியான பிளான்ட்ஸ் கூட வைக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அத பாக்கும்போது அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படினு தான் இது நான் ட்ரை பண்ணிருக்கேன் அந்த பிக்சருமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோட எண்ட்ல காமிக்கிறேன் மிஸ் பண்ணாம பாருங்க ஒரு அளவுக்கு நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம் நீங்க அத பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க இப்போ கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு சேம் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி வளைட்டிட்டு அதுல வந்து ரெண்டு சைடுக்கு காது வேணும் இல்லையா அது வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் இப்படி நான் கட் பண்ற பாருங்க ஹார்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ஹார்ட்டோட அந்த கூர்மையான பகுதி இருக்கும் இல்லையா அதை மட்டும் இல்லாம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன சைஸ்ல வேணாலும் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி ஈவனா அவ்வளவுதான் ரெண்டு சைடுக்கு வந்து ரெண்டு காது வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இதை நம்ம இந்த மக்கோட சேர்த்து ஒட்டிடலாம் காது வந்து ஃபுல்லா அப்படியே வந்து படிமானமா இல்லாம கொஞ்சம் அப்படி தூக்கலா இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டும் போது பாத்தீங்கன்னா கிளே வந்து நல்லா ஈரமா இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்படியே வைக்கும்போது கூட ஒட்டிக்கும் அப்படி உங்க கிளே வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சமா ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டி விடுங்க இப்போ நான் வந்து எடுத்துருக்க கிளே வந்து நல்லா வந்து இப்போதான் வந்து மிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கறனால நல்லா ஈரமா இருக்கு ஸோ அப்படியே வச்சு ஒட்டி விடுறேன் கொஞ்சமா அந்த காதோட இந்த ஒரு சைட்ல தூக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே விட்டுருக்கேன் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட கிராஃப்ட் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு 4 கால் வந்து வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்காக வந்து கிளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஈவனாக அதை வந்து கட் பண்ணிவிட்டு 4 சைட்லேயுமே நம்ம வந்து 4 கால் வந்து வச்சிடலாம். இந்த மக்கோடு சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கால் வந்துட்டு நமக்கு ஃப்ளோரில் படுற மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் திக்கான சைஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மக்கில் இருக்க அந்த கிளேயோடு சேர்த்து இந்த கிளேயும் நல்லா ஈவன் ஆகிற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரியே நம்ம வந்துட்டு இந்த 4 சைடுமே 4 காலுமே வச்சிடலாம். வச்சுட்டு அந்த எலிஃபெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நகம் மாதிரி இருக்கும் இல்லையா, நல்லா பெருசாக அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்ம இந்த கால்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட்டு. கிளே வச்சு கிராஃப்ட்டு பண்ண யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாட்டில் கிராஃப்ட். இந்த மாதிரி கிளே வச்சு பண்ணுறது எல்லாமே செய்யும் போதே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாய் சொல்ல சொல்லி கேட்டிருந்தீங்க. அதில் நிறைய குட்டீஸ் வந்து ஹாய் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோவில் ஹாய் சொன்னேன் அப்படின்னாக்கா நம்ம கிராஃப்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறத வந்து மிஸ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சண்டே வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாய் சொல்கிறது சிம்பிளாக ஏதாவது ஒரு கிராஃப்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து கண்டிப்பாக சண்டே வீடியோவில் உங்களுக்கு வந்து எல்லாரோட நேமுமே நோட் பண்ணி நான் வந்து ஹாய் சொல்லிடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யாருமே கோச்சிக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி ஆச்சு. அது கொஞ்சம் நேரம் அப்படி காயட்டும், அதுக்குள்ளே அதுக்கு கலரிங் ரெடி பண்ணிடலாம். அக்ரிலிக் பெயிண்ட்டில் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு ட்ராப் போல் பிளாக் கலர் சேர்த்து நான் வந்து கிரே கலர் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து பிளாக் கலர் அடிக்க போகிறதில்ல, கிரே கலர் தான் கொடுக்க போகிறேன் எலிஃபேண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் இல்லை கிரே இதே மாதிரி கூட ரெடி பண்ணலாம். இல்லை வேறு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம இந்த கிரே கலர் வந்து எலிஃபெண்ட்டுக்கு இந்த மக் ஃபுல்லாகவுமே கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு தான் வந்துட்டு யோசனை வருது, நம்ம இன்னும் வால் வந்து விற்கலையே அப்படின்ட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் கிளே எடுத்துகிட்டு நான் வால் மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஒட்டாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதை வந்து கீறி விட்டுட்டு இந்த வாலை வந்து ஒட்டிட்டு நல்லா அந்த வால் ஒட்டினது தெரியாத அளவுக்கு நல்லா அப்படியே வந்து ஈவன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒயிட் ஃபெபிக்காலும் வச்சு ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அது மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாலுமே ரெடி ஆகிடுச்சு, எந்த குறையும் இல்லை. அடுத்து வந்து நம்ம பெயிண்டிங்கில் இதுக்கு கண் டெக்ஸ்சருக்கெல்லாமே அந்த அவுட்லேயர் கொடுத்துக்கலாம். அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். இந்த காதோட இந்த ஓரங்கள் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்சர் அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கண் வந்து வரைஞ்சிக்கிறேன். கண் வந்து வரைகிறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்படியே வந்து ஒரு கோழி முட்டை மாதிரி போட்டுட்டு அதில் வந்து பாதி வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு மேலே வந்து அதுக்கு ஐப்ரோ கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு தும்பி கைக்கு 2 ஹோல் வச்சுருந்தோம் இல்லையா குட்டி குட்டியாக, அதுக்குமே ஒரு டாட் கருப்பு பெயிண்ட்டில் நம்ம வச்சிடலாம். அப்புறம் நம்ம நகம் மாதிரி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா இந்த மக்கோட இந்த மேல் சைடில் கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஓரம் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எலிஃபெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக வந்து க்யூட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிக்சர் வந்து இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு கேண்டில் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறேன். ஒரு பென் ஸ்டாண்ட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே போட்டு வைக்கலாம். இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த பிக்சர். இதை பார்த்து தான் வந்து நான் ரெடி பண்ணேன். 169 ரூபாய்க்கு இதை வாங்கணும் அப்படின்ட்டு தோணல. ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் தோணுச்சு. உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இது வந்து கேண்டில் ஹோல்டர் இல்லை வந்து கொஞ்சமாக மண் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளான்ட் கூட வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.